ஹலோ காய்ஸ், வணக்கம், நமஸ்காரம் எல்லாருக்கும், குட் ஈவினிங். அதாவது நான் அந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஈவினிங்கே ஆகிருச்சு. நான் காலையில் ஆரம்பித்தேன் இந்த எடிட்டிங்லாம் பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காக, ஆனால் ஈவினிங் வரைக்கும் ஆகிருச்சு. எஸ் அதாவது இந்த சேனல் இன்னுமாடா உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்குறது வந்து எனக்கு புரியுது. ரீசன் என்னென்னா, என்னால் வந்து வீடியோ கரெக்டாக போட முடியல. அதுக்கான சுச்சுவேஷன் வந்து நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக அமையவும் மாட்டேங்குது, டைமும் இல்லை, ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு ரீசனு. ஸோ தொடர்ச்சி அதுக்கப்புறம் வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா, அதுவும் டவுட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த சிக்கல்கள் இன்னும் முடியலை. பட் நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆன்சர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். வீடியோ எடுத்து போடவும் செய்ய போகிறேன் இனிமேல், சரிங்களா? ஸோ இது இந்த வீடியோ வந்து நானாக வந்து எடுத்து போடலை. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார், ப்ரோ எனக்கு பண்ணி கொடுங்க, எப்படி பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்டை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தார். சரி, அவர்கிட்ட சொல்லியும் பார்த்தேன். பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க ப்ரோ, எனக்கு அப்போ தான் பார்த்தா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். அவருக்காக தான் வந்து நான் சரி ஓகே ஒரு வீடியோவே மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவே மேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் லீவும் போட்டுட்டேன், வேறு வழியே இல்லாமல் அவருக்காக. சரி ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா, அப்படின்னா நம்ம ப்ரிவியூவில் பார்த்தோம்னா அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான நியான் பிளேடு எஃபெக்ட் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீலில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாத்தையும் வந்து புரிய முடியாது, என்னால் விளாவரியாக சொல்ல முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகும், உங்களுக்கும் வந்து புரியும். இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நம்ம விபிஎன் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும், சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா, வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு மொத்தம் 3 ஆப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து மறக்காமல் நம்ம வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்போட லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே பேரலாம் அவ்வளோ பேசாமல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் முதல்ல உங்களோட மொபைல் நெட்ஒர்க் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் டெலிகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதில் தான் நம்ம வந்து அனிம் கிரியேட்டர் வந்து அனிம் அந்த ஏஐ போர்ட்ரேட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் ஐக்கானில் போயிட்டு அனிம் ஏஐ பாட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு ஸ்னோ படம் போட்டு வந்து உங்களுக்கு ஒரு கன்வர்சேஷன் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் என்னால் பார்க்க முடியல. பட் அந்த ஸ்டார்ட்டு கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லணும். நீங்களும் வந்து உங்கள் பின் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து உள்ளே அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நான் வந்து செஞ்சு காட்டுறேன், நீங்களே கரெக்டாக பார்த்து அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிவிடுங்க, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் தளபதி விஜயோட ஃபோட்டோ வந்து அனுப்பி விட்டுருக்கேன். ஸோ இது வந்து கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. நம்மளுக்கு வந்து அந்த அனிம் வந்து கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அதாவது ஃபேஸ் பிளேன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது ப்ளே ஸ்டோரே அவைலபிளாக இருக்குது, நான் கீழே லிங்க்கும் கொடுத்தேங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து கேட்குறது எல்லாத்தையும் கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வீடியோஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது அனிம் சொல்லிட்டு ஒரு ஃபயர் ஐக்கான் போட்டிருப்பாங்க. அந்த அனிமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா விதமான எஃபெக்ட்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாமே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். எது எது வந்து பேய்டு வீடியோவாக இருக்கும், எது எது பேய்டு வீடியோவில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ டைமண்ட் சிம்பிள் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீமியம் உள்ளது. ஸோ நீங்கள் அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன், இதுலேயும் வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச அனிமோட அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் உங்களோட ஃபோட்டோவை கூட நீங்கள் வந்து ஒரு அனிமா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ தற்சமயத்துக்கு நான் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்து பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உள்ள அப்லோட் பண்ணுறதுக்கான கேலரி ஆப்ஷன் கேட்கும். அது உள்ளே போயிட்டு அலோ ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு சில இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கன்ஃபர்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அனிம் கிரியேட் பண்ண போகிறீங்க இல்லை பேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நான் வந்து வீடியோ வந்து ஆட் வீடியோ வந்து பார்த்து அனிம் கிரியேட் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிராண்டன்னு சொல்லிட்டு எக்ஸ் மார்க் காமிக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ வந்து லோடிங் ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை வந்து ஒரு அனிமை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் நம்ம இது வந்து நம்ம வேறு ஒரு ட்ரெஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இதில் வந்து அதுவே ஒரு ட்ரெஸ் வந்து மெர்ஜ் பண்ணி காமிச்சா நம்மளுக்கு வேறு ஒரு அனிமாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நோ வாட்டர் மார்க் சொல்லிட்டு அப்படிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆட் வந்து ஓடுற மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் மார்க்கும் வந்து ரிலீவ் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கேலரி சேவ் ஆகிருக்கும்.
ஸோ இது ஒன்று சரிங்களா. உங்களுக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மியூ டூன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்க, மொதல் எடுத்தோடனே அந்த ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேலரிக்கூட எல்லா ஆப்ஷனும் வந்து காமிக்கும், எல்லா ஃபோட்டோஸும் காமிக்கும், அதில் உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஐக்கான் இருக்கும் எஃபெக்ட்ஸில் வந்து, அந்த மோர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும், அந்த சர்ச் ஐக்கானை கொடுத்துட்டு அனிம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, அனிம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஏஐ சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா அனிம் எஃபெக்ட்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, அது ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி காமிங்க அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகி உங்களை கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஒரு அனிம் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு வந்து இது 100% ஒர்க் ஆகுது, நான் வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும் அப்படின்னா தான் நீங்களும் நம்புவீங்க. ஸோ ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, நான் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் அது லோடிங் ஆரம்பிச்சிடும். லோடிங் ஆகி முடிஞ்சக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு முத கொண்டு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி அனிம் அப்படி பர்ஃபெக்டாக நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ரைட் கலரில் இருக்கக்கூடிய சேவ் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஆட் ஆகும், அது ஓடும், ஓடுனதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி வந்து சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து அனிம் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீடியோ தான் எடிட் பண்ணணும் சரிங்களா. ஸோ முக்கியமாக நான் வச்சுக்கோங்க, உங்களோட இமேஜோட ரெசல்யூஷனும் உங்களோட அந்த இப்போ எடிட் பண்ணிருக்கக்கூடிய அனிம் ரெசல்யூஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், சைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது. கரெக்டாக 9:16:9:16 இருக்கணும், இல்லைனா 1:1:1 இருக்கணும். நீங்கள் சின்னதாக மாற்றினாலும் கூட எடிட் தப்பாயிடும் சரிங்களா. ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னே கூட்டி விபிஎன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு விபிஎன் நீங்கள் ப்ளேஸ்டோர் டவுன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் யூஸ் பண்ணுற விபிஎனோட டவுன் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருங்க சரிங்களா. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதாவது ட்ரெண்டிங் அப்புறம் டோயின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரெண்ட் டோயின் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது எது கூடுதுன்னா டிக்டாக்கோட எஃபெக்ட்ஸோட டெம்ப்ளேட் கூடுது. நம்ம சைடில் வந்து டிக்டாக் பேன் ஆகிட்டு அப்படிங்கிறனால வந்து நம்ம சைடில் வந்து எடுக்காது, விபிஎன் போட்டாலும் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. ஸோ நான் இதை வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் மூலமாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் க்ரோமில் தான் போகும், நீங்கள் க்ரோமில் இருந்தால் ரீடைரெக்டாக வந்து நீங்கள் கேப்கட் அப்ளிகேஷனில் வந்து வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் அந்த வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கேப்கட் அப்ளிகேஷன் வந்து ரீடைரக்ட் பண்ணாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக மெயினாக வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணணும், இதை மைண்டில் நினைவு வச்சுக்கோங்க. ஸோ டச் பண்ணவுடனே இதுதான் அந்த எஃபெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட் டெம்ப்ளேட் டிக்டாக் அப்படின்னு இது கேப்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ரெகுலர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேப்கட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்த உடனே உங்கள் கேலரி கூட எல்லா ஃபோட்டோஸும் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து வீடியோஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோன்னு ஐக்கான் இருக்கும், அந்த ஃபோட்டோன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் 10 செகண்ட் 5 செகண்ட் சொல்லிட்டு மொத்தம் 3 செகண்ட்ஸ் வரையாக வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கும் ட்ரான்சிஷனை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 செகண்டில் வந்து நீங்கள் அனிம் கிரியேட் பண்ணியிருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, 2வது 10 செகண்டில் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு, 3வது 10 அதாவது 5 செகண்ட்ஸில் வந்து மறுபடியும் அனிம் ஃபோட்டோவே டச் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ ரெடி. நீங்கள் இதில் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண தேவையில்லை, அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எடிட் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து டியூரேஷன் வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா அந்த 10 செகண்ட் 10 செகண்ட் 5 செகண்ட் அந்த இதாக அந்த இமேஜ் வந்து டச் பண்ணி நீங்களே வந்து அலைன் பண்ணிக்கலாம், எந்தெந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து மாறணும் சொல்லி நீங்களே அலைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ரீமியம் லிங்க் தான், உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வராது, நீங்களும் வந்து ஃப்ரீயாக வந்து வித்தவுட் வாட்டர் மார்க்கில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மேலே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்ததுக்கப்புறம் அதில் பாருங்கள் 1080p 720p 2 ரெசல்யூஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் 1080p வச்சுட்டு சேவ் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், டிக்டாக் ஐக்கன் மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுங்க, நார்மல் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோட சேவ் ஆகும். இதுனா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ மட்டும் சேவ் ஆகும், வாட்டர் மார்க் இருக்காது சரிங்களா. இது கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் உங்களோட வீடியோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு வந்து வீடியோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்போர்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலைட் மோஷன் அந்த மாதிரி ஆப்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ அதில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெஃபரன்ஸ் அதில் ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க, அதாவது சேச்சுரேஷன் குறைச்சி அந்த ப்ரைட்னஸை கொஞ்சம் கூட்டி குறைச்சி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு எரரும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது வந்து டிக்டாக்லேருந்து நம்ம டேரெக்டாக வந்து எடுத்து பண்ணுறதுனால ஃபைல் வந்து கரெக்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா விபிஎன் ஆன் பண்ணி அந்த மாதிரி செத்தலை செலவுன்னு சொல்லிட்டு அழகிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா.
ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியாதவங்க வந்து மறுபடியும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாபாய், டாட்டா, சீ யூ சூன் நண்பா, பீஸ் அவுட்.